பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பொதுத்தேர்வை கிடையாது, ரத்து என தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. கருத்து பெற்றோர்களின் கருத்து. அதே போல கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள், அதை மட்டுமல்லாமல் மருத்துவ வல்லுநர்கள் என பலதரப்பட்டவர்களுடைய கருத்துக்கள் பல கோணங்களில் பெறப்பட்டு அலசி ஆராய்ந்து நன்கு யோசித்த பின்பு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றது. பெருந்தொற்றின் காரணமாக தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வுகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அகில இந்திய நீட் போன்ற நுழைவுத்தேர்வுகளை நடத்துவது உகந்ததாக இருக்காது என்று தமிழக அரசு கருதுகிறது. இதுகுறித்த அறிவிப்புகள் இதுவரை ஏதும் வெளிவராத நிலையில் உயர்கல்விக்காக நடத்தப்படும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமரிடம் கடிதம் எழுதியிருப்பதாக தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் உடல்நலன் மற்றும் மன நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் மாநில கல்வி திட்ட அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அந்த பள்ளி பயிலக்கூடிய அந்த பாடல்களை பொறுத்தவரையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாக இது பார்க்கப்படுகின்றது. பெற்றோர்கள் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பல தரப்பினரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்விக்கு தற்போது தமிழக அரசு விடை அளித்திருக்கின்றது. பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வே கிடையாது, ரத்து என தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது.